மேஷராசி நேயர்களே வணக்கங்கள். உங்கள் ராசிக்கு ராசிநாதனான செவ்வாய் ராசி மேஷராசியிலேயே ஆட்சி பலத்துடன் நிற்பதும், நாலாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் ஆறாம் பாவத்தில் நிற்பதும் உங்களுக்கு கடன் வாங்கி சொத்துகள் சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் விளங்குகிறது. பத்தாம் பாவத்தில் சூரியன் திக்பலத்துடன் சனி சுக்கிரன் மற்றும் குருவுடன் இணைந்திருப்பது உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொண்டீங்கன்னாக்க உங்களுக்கு நிச்சயமான பதவி உயர்வு உண்டு. சனி லாபஸ்தானத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் அதிபதி, அதாவது பத்துங்கிறது ஜீவனம், பதினொன்றுங்கிறது லாபம். அவரோட சொந்த ராசியான மகர ராசியிலேயே சஞ்சாரம் செய்வது, தனக்காரகன் குருவுடன் சஞ்சாரம் செய்வது பொருளாதார நிலையில் ஏற்றத்தை கொடுக்கும். ப்ரமோஷனுக்கு காத்துட்டு இருக்கிறவங்க ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். ப்ரமோஷனுடன் சேர்ந்த பொருளாதார உயர்வும் உண்டு. அதே மாதிரி மூன்றாம் பாவம் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய மூன்றாம் பாவத்துக்கும் ஆறாம் பாவத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. பிப்ரவரி மாதத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது மூணுங்கிறது கம்யூனிகேஷன் சொல்லுவோம். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு அல்லது சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், டிவி இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் விற்பனை செய்கிறவங்க, கம்ப்யூட்டர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து கமிஷன் பேசிஸில் ஏதாவது உத்தியோகம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து மிகுந்த லாபத்தை தரக்கூடிய மாதமாக அமையும். உங்களுக்கு இப்போ நாலு பிளானட்டோட சேர்க்கை, அதாவது பத்தாம் பாவத்தில் இருக்குது, அதுவும் திக்பலம் பெற்ற சூரிய பகவானோட. அப்படி பார்த்தீங்கன்னாக்க சூரியன் சனி வந்து கடும் பகை கிரகங்கள், அவங்க ரெண்டும் இணைஞ்சிருக்கிறது குடும்ப ரீதியில் சில கருத்து வேறுபாடுகள் நிகழலாம், கவனம் தேவை. எதிர்த்து பேசாமல் இருக்கிறதும் ஆர்கியூ பண்ணுறதையும் தவிர்த்தரணும். வாக்குவாதம் செய்யவே கூடாது. கணவன் மனைவிக்கு இடையில் உறவில் வந்து சில பிரச்சனைகள் வரலாம், வாக்குவாதத்தை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் ஏற்படலாம், அதனால் மாணவர்கள் வந்து கவனமுடன் படிக்கணும். குழந்தைங்க வந்து மொபைல் ஃபோனே கதின்னு கிடக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னாக்க நல்ல மார்க் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கர பகவான், அதாவது ரெண்டு தனஸ்தானம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவானும் பத்தில் இருக்கிறார். அதாவது ரெண்டு ஆறு பத்துங்கிறது ஒரு திரிகோணம், அது வந்து பொருள் திரிகோணம்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும் பொழுது அது நட்பு ராசியிலே சஞ்சாரம் பண்ணுறது வந்து பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் வாங்கி நிலம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக நிலம் வாங்குவீங்க. லோனுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு பேங்க் லோன் எளிதில் கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உபாதைகள் ஏற்படலாம், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம். அதனால் கவனமுடன் இருக்கணும் மேஷராசி அன்பர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.